சிஎம்டி பண்ணுங்க. நிறைய கார்டியாலஜி ஓபியில் கேள்விப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வார்த்தை, ட்ரெட்மில் டெஸ்ட். ட்ரெட்மில் எல்லாருக்கும் தெரியும், வீட்டில் எக்ஸசைஸ் பண்ணுறவங்கெல்லாம் ஒரு ஸ்லோப் அப்படி இருக்கும், பெல்ட்டில் ரன் பண்ணிவிட்டு கை பிடிச்சிட்டு இல்லை பிடிக்காமல் கூட நடந்துகிட்டே இருப்பீங்க. இந்த பெல்ட் வந்து ரன் ஆகிட்டே இருக்கும், எவ்ரி 3 மினிட்ஸ் ஸ்லோப் இன்க்ரீஸ் ஆகும், ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். தட்ஸ் ட்ரெட்மில், எக்ஸசைஸ் ட்ரெட்மில். ட்ரெட்மில் டெஸ்ட், எக்ஸசைஸ் இசிஜி டெஸ்ட்னால் என்னென்னா, இந்த ட்ரெட்மில் எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்கும் போதே உங்களுக்கு அதுக்கு முதல்ல பண்ண முன்னாலேயே லீட் கனெக்ட் பண்ணிடுவாங்க, இசிஜி லீட்ஸ். அது வந்து ஒரு இதோட கனெக்ட் ஆகிருக்கும் இந்த லீட் வந்து. ஸோ உங்களை வந்து எக்ஸசைஸ் பண்ண வச்சுட்டு எவ்ரி 3 மினிட்ஸ் அந்த ஸ்பீட் ஆஃப் த பெல்ட் அண்ட் ஆல்சோ ஸ்லோப் வில் இன்க்ரீஸ். ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4, ஸ்டேஜ் 5, அந்த மாதிரி எவ்ரி ஸ்டேஜஸ் 3 மினிட்ஸ் இன்க்ரீஸ் ஆஃப் மெட்ஸும் வாங்க, மெட்டபாலிக் ஈக்குவலன்ஸ்னு. ஸோ அதை நீங்கள் வாக் பண்ணும்போது இந்த இசிஜி கண்டினியூஸ் ரெக்கார்டிங் நடந்துகிட்டே இருக்கும். என்ன கான்செப்ட் அப்படின்னா, ஒருத்தர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அவருக்கு 80% அவர் இருதய ரத்த குழாய் சுருக்கம் இருக்குன்னா, நேரோயிங் பிளாக் இருக்குன்னா, அவங்க வந்து ஃப்ளாட்டாக தன் தளத்தில் நடந்துகிட்ருக்கும்போது அவங்களுக்கு பெயின் வராது. அவங்க கொஞ்சம் ஸ்லோப்பில் போகும்போது நிறைய ஆக்சிஜன் ரெக்கொயர்மெண்ட் தேவைப்படும் போது அந்த ரெஸ்ட் 20% கூடி பிளட் ஃப்ளோ போதுமானதாக இருக்காது, அது வந்து நெஞ்சில் ஒரு வலி மாதிரியோ இல்லை மூச்சு வாங்குகிற மாதிரியோ இல்லை படபடப்பு மாதிரியோ வரும். இதுதான் எக்ஸர்ஷனல் ஆஞ்சைனா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் அந்த எக்ஸசைஸ் ட்ரெட்மில்ல ஒர்க் பண்ணும்போது அந்த ஸ்லோப் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கும்போது நடக்கும்போது அந்த ரெஸ்ட் 20% பிளட் ஃப்ளோ, அதான் 80% பிளாக்கேட்னால அந்த ஸ்பீடு கூடும்போதும் ப்ளஸ் அந்த ஸ்லோப் கூடும்போதும் அந்த உங்களுக்கு அந்த பேஷண்ட்டுக்கு அந்த சிம்டம்ஸ் சில பேருக்கு வரலாம், சில பேருக்கு வராது, வேகாக இருக்கும், சில பேருக்கு சிவியர் செஸ்ட் பெயினாக இருக்கும். அந்த டைமில் கண்டினியூஸாக இசிஜி பிளட் ப்ரெஷர் ரெக்கார்டிங் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த டீம் பார்த்துட்ருக்கும்போது அந்த ட்ரெட்மில் கண்டக்ட் பண்ணுற டீம் வந்து அந்த இசிஜியில் சேஞ்சஸ் வந்துச்சுன்னா, சேஞ்சஸ்னால் என்ன வரும்னா, எஸ்டி டிப்ரெஷன்னு சொல்லுவாங்க, ஒரு 2 மில்லிமீட்டர் எஸ்டி டிப்ரெஷன், இல்லை பிளட் ப்ரெஷர் ட்ராப், இல்லை பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ், இல்லை ஏதாவது அப்னார்மல் பீட் ரிதம், அரித்மியாஸ், இல்லை பேஷண்ட் வில் கம்ப்ளைன் ஆஃப் செஸ்ட் பெயின், பயங்கர நெஞ்சு வலி, ஒரு மாதிரி கிறுகிறு போகிறது, நியூரலாஜிக்கல் சிம்டம்ஸ், இந்த மாதிரி வந்ததுன்னா தே வில் ஸ்டாப் ட்ரெட்மில். அண்டு அந்த அந்த இது முன்னாடியே ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்கும், அந்த டக் நமக்குன்னா அப்படி ஸ்டாப் ஆயிடும், எமர்ஜென்சி ஸ்டாப். ஆர் அந்த டீமில் உள்ளவங்க வந்து தே வில் அந்த சாஃப்ட்வேரை ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த க்ளோஸ் பட்டன் கொடுப்பாங்க. ஸோ ஸ்லோவாக ஸ்பீட் குறைஞ்சி நின்றோம், அதுக்கப்புறம் உட்கார வைப்பாங்க சேரில், ரெக்கவரி பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரெக்கவரி பீரியடும் ரெக்கார்ட் பண்ணுவாங்க 3 மினிட்ஸ் அண்ட் 5 மினிட்ஸில். ஸோ இது என்ன கான்செப்ட்னா, எக்ஸசைஸ் பண்ணும்போது இருதய ரத்த குழாயில் ஏற்படக்கூடிய ரத்த ஓட்ட குறைதல் இஸ்கீமியாவை ஒரு கண்டினியூஸ் இசிஜி ரெக்கார்டிங் மூலமாக கண்டுபிடிச்சி அந்த பெயினோட காரலேட் பண்ணி இது பண்ணுறது தான் இந்த பேசிக்காக ட்ரெட்மில் டெஸ்ட்டோட கான்செப்ட். சரி, யாருக்கு இந்த ட்ரெட்மில் டெஸ்ட் பண்ணணும்? சுகர், பிபி, இல்லைன்னா பரம்பரை மாரடைப்பு அப்பா அம்மாவுக்கு இருக்குது, அண்ணன் தம்பிக்கு இருக்குது, ஸ்மோக்கர்ஸ், கொலஸ்ட்ரால் அதிகம் உள்ள பேஷண்ட்ஸ், இவங்களுக்கு வந்து நடக்கும்போது நெஞ்சு வலி வருது, மூச்சு வாங்குது, அந்த மாதிரி எக்ஸர்ஷனல் ஆஞ்சைனா மாதிரி சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா தே ஷுட் பி சப்ஜெக்டட் டு ட்ரெட்மில். சரிங்களா, ட்ரெட்மில் அவங்களுக்கு பண்ணணும். அடுத்தாப்பில் மாரடைப்பு வந்திருக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மாதத்துக்கு முன்னாடி, இல்லைன்னா சைலண்ட் ஹார்ட் அட்டாக் மாதிரி இருக்கும், பட் பேஷண்ட் வந்து நான் நல்லா தான் இருக்கேன்பாங்க, கண் ஆப்ரேஷனுக்காக வருவாங்க, இசிஜி பார்த்தா ஹார்ட் அட்டாக் இருக்கும். ஸோ அப்போ அவங்கள வந்து ஃப்யூச்சரில் நீங்கள் வந்து உங்கள் அந்த சைலண்ட் அட்டாக் இருந்தால் வெதர் இட் இஸ் சிக்னிஃபிகண்ட் அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு, அந்த இஸ்கீமியாவை குவான்டிஃபை பண்ணுறதுக்கு அவங்கள சப்ஜெக்ட் பண்ணலாம். ஹார்ட் அட்டாக் வந்த பிறகு 48 hoursக்குள்ளே இருந்துச்சுன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் 24 hoursக்குள்ளே தே வில் டேக் ஃபார் ஏஞ்சியோகிராம். சம் பேஷண்ட்ஸ் லேட் ப்ரெசன்டேஷன்ஸாக இருப்பாங்க, பட் வெரி ஸ்டேபிளாக இருப்பாங்க, ஸ்டில் ஏஞ்சியோகிராம் வில் பி த ஃபஸ்ட் சாய்ஸ். இல்லைன்னா அவங்களையும் நம்ம வந்து ட்ரெட்மில் சப்ஜெக்ட் பண்ணலாம். ஃபங்க்ஷனல் கெப்பாசிட்டி அசஸ்மெண்ட், உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஹெர்னியா சர்ஜரி, இல்லைனா லேப் அப்பண்டிசெக்டமி, லேப் கோலிசிஸ்டெக்டமி, கால் பிளாடரை லேப்ராஸ்கோப்பியில் ரிமூவ் பண்ண போகிறாங்க, அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மயக்க டாக்டர் அனஸ்தட்டிஸ்ட் வந்து ஃபிட்னஸ் கேட்பாங்க, கார்டியாக் ஃபிட்னஸ். அப்போது ஃபங்க்ஷனல் கெப்பாசிட்டி அசஸ்மெண்ட், அதாவது ஒரு அந்த ட்ரெட்மில் நல்லா பண்ணாங்கன்னா அவங்களுடைய ஃபங்க்ஷனல் கெப்பாசிட்டி, அதாவது நல்லா அவங்களுக்கு வந்து ஒரு நுரையீரல் மற்றும் இருதயம் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு அர்த்தம். அவங்க வந்து சர்ஜரியை வந்து 4 மினிட்ஸ் வரைக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக வாக் பண்ணாலே அந்த சர்ஜரி வந்து மோஸ்ட்லி ஈஸியாக பண்ணிடலாம் அப்படிங்கிறது. ப்ளஸ்
சில வேல் ரீப்ளேஸ்மெண்ட்டில், ஹார்ட் ஃபெயிலியரில், ஃபங்க்ஷனல் அசஸ்மெண்ட், இந்த மாதிரி ஃபங்க்ஷனல் கெப்பாசிட்டி அசஸ்மெண்ட்டுக்காக ஒன்று பண்ணுவாங்க. ஸோ இதுதான் ட்ரெட்மில்லோட இண்டிகேஷன். கான்ட்ரா இண்டிகேஷன்ஸ் யாருக்கு பண்ணக்கூடாது? ஒன்று, ஹார்ட் அட்டாக் வந்து 48 hours பண்ணக்கூடாது. ஹார்ட் ஃபெயிலியர் அன்கன்ட்ரோல்டாக இருந்தால் பண்ணக்கூடாது. ஹார்ட் ரிதம் இர்ரெகுலராக அன்கன்ட்ரோல்டாக இருந்தால் பண்ணக்கூடாது. அன்கன்ட்ரோல்டு பிபி, சே ஒரு 200/130 அந்த மாதிரி அன்கன்ட்ரோல் பிபி இருந்துச்சுன்னா. ரெண்டாவது, நடந்தாலே தள்ளுது, கிறுகிறுப்பு, மயக்கம், தள்ளாட்டம் உள்ளவங்க, நியூரலாஜிக்கல் சிம்டம்ஸ், இவங்களுக்கு பெட்டர் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. வேறு டெஸ்ட்கள் இவங்களுக்கு நம்ம பண்ணி பார்த்துக்கிடலாம். சரி, நாங்கள் ட்ரெட்மில் பண்ணலான்னு இருக்கிறோம், எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 30 minutes, 30 நிமிடங்கள் ஆகலாம். எப்படி நம்ம போகணும் அப்படின்னு கேட்டால், பெட்டர் ஒரு 4 to 5 hours ஒரு ஃபாஸ்டிங் ஸ்டேட். உதாரணத்துக்கு காலையில் 8 மணிக்கு சாப்பிட்டிங்கன்னா, ஒரு 12 to 12:30 மேலே காலையில் போய் பண்ணுற மாதிரி. ஏன்னா சாப்பிட்ட உடனே பண்ணுறது வந்து நிறையா வாமிட்டிங், மற்ற இஷ்யூஸ்லாம் ரைஸ் ஆகும். இல்லை காலையில் ஃபாஸ்டிங் ஸ்டேட்லேயே போயிட்டு நைட்டு 10:30 சாப்பிட்டுட்டு காலையில் 7 to 8 பண்ணுறது. ஒரு குறைஞ்ச வயிறு வந்து எம்டியாக இருக்கணும். காலியாக இருந்துச்சுன்னா நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது நமக்கு வேறு காம்ப்ளிகேஷன்ஸ் வராமல் இருக்கும். சரி, என்ன பண்ணுவாங்க? இது ஒரு நாள் தங்கணுமா, ஹாஸ்பிட்டலில் இருக்கணுமா, அந்த மாதிரிலாம் எதை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜென்ஸ்னால் செஸ்ட்டில் வந்து நிறைய ஹேர் இருந்துச்சுன்னா ஷேவ் பண்ணுவாங்க, ஏன்னா அப்போ தான் லீடு வந்து நல்லா ஒட்டிகிட்ருக்கும். மற்றபடி வந்து நல்லா ஜெல் தடவிட்டு இது பண்ணிவிட்டு அந்த லீடை கனெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பண்ணுவாங்க. இட்ஸ் அ சிம்பிள் அவுட் பேஷண்ட், அதாவது வெளி நோயாளிகள் பிரிவில் செய்யக்கூடிய இருதய இரத்த குழாயில் அடைப்பு உள்ளதா என்று முக்கியமாக கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ஓபிடி, அவுட் பேஷண்ட் கார்டியாக் இவால்வேஷன் டெஸ்ட். ஸோ அது இது வந்து அது மட்டும் இல்லை, ஃபங்க்ஷனல் கெப்பாசிட்டி அசஸ்மெண்ட்டுக்கும் இருக்கும். இதுதான் மொத்தத்தில் ட்ரெட்மில் டெஸ்ட். இந்த ட்ரெட்மில் டெஸ்ட் வந்து பாசிட்டிவ் அப்படின்னா என்னது? நிறைய பேர் என்ன நினைப்போம், பாசிட்டிவ்னால் நல்ல விஷயம் அப்படி தான் நினைப்போம். பாசிட்டிவ் திங்கிங், பாசிட்டிவ் வைப்ஸ், இந்த மாதிரி தான் நம்ம பேசுகிறோம். பட் ட்ரெட்மில்ல மட்டும் இது கொஞ்சம் மாறி இருக்கும். பாசிட்டிவ் டெஸ்ட்னா என்ன அர்த்தம்னா, அந்த டெஸ்ட்டில் வந்து எஸ்டி டிப்ரெஷன் 2 mm இருக்குது, நிறையா லீட்ஸில் இருக்குது, இல்லை ரெக்கவரி 5 minutes தாண்டி இருக்குது, இல்லை பிபி ட்ராப் இருக்குது, இல்லைன்னா செஸ்ட் பெயின் இருக்குது, நெஞ்சுவலி இருக்குது, இவங்களை வந்து ட்ரெட்மில் பாசிட்டிவ் ஃபார் இன்டியூசபிள் இஸ்கீமியா அப்படின்னு உங்கள் டாக்டர் ரிப்போர்ட் கொடுப்பாங்க. ட்ரெட்மில் பாசிட்டிவ் ஃபார் இன்டியூசபிள், இன்டியூசபிள் தான் எக்ஸசைஸ் பண்ணி, இஸ்கீமியா அடப்பு, அந்த அடப்பை இன்டியூஸ் பண்ணுறோம் எக்ஸசைஸ் மூலமாக, அதான் எக்ஸசைஸ் ECG ஆர் ட்ரெட்மில் டெஸ்ட். ஸோ ட்ரெட்மில் டெஸ்ட் பாசிட்டிவ் ஃபார் இன்டியூசபிள் இஸ்கீமியான்னு கொடுத்தா அவங்களுக்கு, அந்த பேஷண்ட்டுக்கு வந்து இருதய இரத்த குழாய் அடப்பு இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. சரி, இந்த டெஸ்ட்டு கண்டிப்பாக பாசிட்டிவ்னால் எல்லாருக்குமே அடப்பு இருக்குமா அப்படின்னா, இந்த டெஸ்ட்டோட சென்சிட்டிவிட்டி வந்து 70-90%, ஸ்பெசிஃபிசிட்டி வந்து 50-75%. ஸோ ரஃப்பாக புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, இந்த டெஸ்ட் பாசிட்டிவ்னு வந்தால் 70 பேருக்கு அடப்பு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம், 30 பேருக்கு இருக்காது. அதே மாதிரி மாற்றி இந்த டெஸ்ட் நெகட்டிவ்னு வந்தாலும் சில 30-40 பேருக்கு அடப்பு இருக்கலாம். ஸோ இதுதான் இந்த டெஸ்ட். இது வந்து ஒரு இவால்வேஷன் டெஸ்ட், அவ்வளோதான். டெஸ்ட் நெகட்டிவ் ஃபார் இன்டியூசபிள் இஸ்கீமியான்னு வந்தால் கிட்டத்தட்ட அடைப்புகள் இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம்னு வச்சுக்கொள்ளலாம். பட் இருந்தாலும் நிறைய பேருக்கு, லாங் ஸ்டாண்டிங் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ், கொலாட்ரல்ஸ் உள்ளவங்க, சில இஷ்யூஸ் இருக்கிறவங்களால் போதுமான நேரம், குறைஞ்சது 9 minutes ஆகுது எக்ஸசைஸ் பண்ணணும். 3 stages ப்ரூஸ் ப்ரோட்டோக்கால்னு சொல்கிறதில்ல, அது மெத்ஸ் வந்து நல்ல ஒரு 8-9 months நடந்தால் தான், மெட்டபாலிக் ஈக்குவலன்ஸ் நடந்தால் தான் டெஸ்ட்டோடைய இன்டர்ப்ரிட்டேஷன் ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஸோ அப்படி பார்க்குறச்ச இது வந்து நெகட்டிவ்னு வந்தால் ஓகே, அதே மாதிரி வச்சுக்கலாம். 2/3 ப்ராப்ளம் இல்லைன்னு வச்சுக்கலாம், ஸ்டில் 1/3 பீப்புளுக்கு ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் உங்களுடைய இருதய மருத்துவர்கிட்ட கலந்து பண்ணிக்கலாம். மொத்தத்தில் ட்ரெட்மில் டெஸ்ட் வந்து ஒரு அவுட் பேஷண்ட், வெளி நோயாளிகள் பிரிவில் இருதய இரத்த குழாய அடைப்பை கண்டறியக்கூடிய மிக சிறந்த ஒரு பரிசோதனை.